வெல்கம் பேக் டு அவர் சேனல் 3 இடியட்ஸ் ஆன் போர்ட். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பால் பவுடரும் ஓரியோ பிஸ்கெட்டும் வச்சு தான் நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு ஸ்வீட்டு தான், டக்குன்னு குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸி ஸ்வீட்டு. இது யார் வேணாலும் செய்யலாம், சின்ன பசங்க கூட செய்யலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 ஓரியோ பிஸ்கெட்டும் சாக்லேட் பிஸ்கெட்டும் 2 பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் அந்த எல்லா ஓரியோ பிஸ்கெட்டையும் நான் உடச்சி போட்டிருக்கேன். கூடவே அந்த 2 பேக்கெட் பால் பவுடரும் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் சுகர் போட்டுக்கலாம். இதில் ஏன்னா ஏற்கனவே இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும், பால் பவுடர்லேயும் இனிப்பாக இருக்கும், அந்த பிஸ்கெட்லேயும் க்ரீம் இருக்கிறதுனால அதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதுவும் மீறி இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். சுகரு எனக்கு வேணாம், அதனால் நான் இதை இப்போ அப்படியே நான் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை வந்து ரொம்ப அந்த பிஸ்கெட் எல்லாம் குறக்குறன்னு இல்லாமல் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால். இது எதுக்குன்னா நம்ம அந்த பவுடரை இப்போ அரைச்சி வச்ச பவுடர் அதில் கொட்டி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். அதுக்காக இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இதை நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் வரும். இது வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஒட்டுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நெய் இருக்குன்னா, வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய்யை உருக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்து பிசையலாம். அப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes மட்டும் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பிடிக்கிற அளவுக்கு இது வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக நீங்கள் ஒரு 15 minutes ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து சில்வர் பேப்பர் ஒட்டுவாங்கள்ல, நிறைய ஸ்வீட்ஸ்லலாம் சில்வர் பேப்பர் ஒட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். என்கிட்ட அது இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா இந்த சில்வர் பீட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுலேயே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட போட்டு இந்த ஷேப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேங்காயில் வந்து தேங்காய் துருவலில் கோட் பண்ணியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து ஓரியோ பிஸ்கெட்டில் தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன பிஸ்கெட் இருக்கோ, சாக்லேட் பிஸ்கெட்டை, எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் க்ரீம் பிஸ்கெட்டில் தான் பண்ணணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.